Hi வெல்கம் டு to ஹிந்தி Hindi YouTube சேனல் இந்த வீடியோல நம்ம டாக்டர்ஸ்க்கு நர்ஸ்க்கு இல்லை நாமளே

கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க இதோட பார்ட் டூவும் நம்ம அப்லோட் பண்ணலாம் இப்போ வாங்க இந்த கான்வெர்சேஷன ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஒருத்தர் ஹாஸ்பிடலுக்கு போகும்போது அவங்க நேமை ஒரு ரிசப்ஷனிஸ்டோ இல்ல ஒரு நர்ஸோ கேட்டு எழுதி வச்சுப்பாங்க அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் உங்களோட பேரை சொல்லுங்க அப்படிங்கும்போது ஆப்கா நாம் பத்தாயே அப்டின்னு சொல்லணும் ஆப்கா நாம் பதாயியே ஆப்கா நாம்னா உங்களுடைய பெயர் சொல்லுங்கன்னு சொல்லும்போது பதாயியே அப்படின்னு சொல்லணும் இதை நீங்க ஒரு மேல் பார்த்தும் அதாவது ஒரு ஆண் பார்த்தும் சொல்லலாம் ஒரு ஃபீமேல் பார்த்தும் சொல்லலாம் ஆப்கா நாம் பத்தாயியே இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் என்னோட பெயர் ரவி அப்படின்னு சொல்ற மாதிரி எடுத்திருக்கோம் எப்படி சொல்லுவாரு மேரா நாம் ரவி ஹெ மே ரவி நீங்க ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இதே மாதிரி தான் சொல்லணும் இப்போ ஒரு பொண்ணு சொல்றாங்க என்னோட பேர் ராணின்னு அப்ப என்ன சொல்லுவாங்க மேரா நாம் ராணி ஹெ அப்படின்னு தான் சொல்லணும் நீங்க ஒருவேளை அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஆல்ரெடி போயிருந்தீங்க அப்படின்னா உங்களோட பேஷன் நம்பர் சொல்லுங்க அப்படின்னு கேப்பாங்க சோ உங்களுடைய பேஷன் நம்பர் என்ன அப்படின்னு கேக்குறாங்கனா அதை ஹிந்தில எப்படி கேட்பாங்க ஆப்கா பேஷன் நம்பர் கே ஆப்கா பேஷன் நம்பர் கே ஹெ ஆப்கா உங்களுடைய patient நம்பர் அப்படியே சொல்றோம்

டாக்டரை அப்படின்னு சொல்றதுக்காக டாக்டர்ஸே மீட் பண்ணனும் சந்திக்கணும்னு சொல்றதுக்கான வார்த்தை மில்லனா சந்திக்கணும் அப்படின்னா மில்லனா முஜே டாக்டர்ஸே மில்னா ஹ இப்போ அந்த நர்ஸ் சொல்றாங்க அப்பாயின்மெண்ட் இல்லாம டாக்டரை சந்திக்க முடியாது சார் அப்படின்னு அப்பாயின்மெண்ட் இல்லாம டாக்டரை மீட் பண்ண முடியாது சார்ன்னு சொல்றாங்க ஹிந்தில வினா அப்பாயின்மெண்ட் டாக்டர் சே நீ மில் ச தேஜி அப்படின்னு சொல்றாங்க பினா அப்பாயின்மெண்ட் அப்பாயின்மெண்ட் இல்லாமல்னு அர்த்தம் பினா அப்படிங்கிற வார்த்தை இல்லாமல் அப்படிங்கறத குறிக்குது சோ பினா அப்பாயின்மெண்ட் அப்பாயின்மெண்ட் இல்லாம டாக்டரை டாக்டர் சே டாக்டர் சே நஹி மில் சக்தே ஹே மீட் பண்ண முடியாது சந்திக்க முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு nahi mil sakte hai கடைசியா அந்த sir ன்னு சொல்றதுக்கு ஹிந்தில ஜி அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்திருக்கோம் நீங்க இந்த ஜிங்கிற வார்த்தை sir மட்டும் இல்ல நீங்க மேடம் சொல்லணும்னா கூட இதை சேர்த்துக்கலாம் இல்லைன்னா sir வார்த்தையே யூஸ் பண்ணாலும் சரிதான் இன்னொரு வாட்டி பார்த்திடலாம் bina appointment doctor se nahi mil sakte hai ji இப்போ அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பேஷண்ட் சொல்றாரு அப்போ எனக்கு டாக்டரை பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்றாரு எனக்கு டாக்டரை பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்றாரு ஹிந்தியில முஜே டாக்டர் கே சாத் அப்பாயின்மெண்ட் சையே முஜே டாக்டர் கே சாத் அப்பாயின்மெண்ட் சையே முஜேனா எனக்கு டாக்டர் கே சாத்னா டாக்டர் கூட ஏக் அப்பாயின்மெண்ட் சையே அப்படின்னா ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும்

முஜே டாக்டர் கே சாத் அப்பாயின்மெண்ட் சாகியே அப்பாயின்மெண்ட் வேணும்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த நர்ஸ் கேக்குறாங்க என்ன ப்ராப்ளம் என்ன விஷயமா நீங்க டாக்டரை பார்க்கணும் டாக்டர்கிட்ட பேசணும் அப்படிங்கறத கேக்குறாங்க சோ உங்களுக்கு என்ன விஷயமா டாக்டருடன் அப்பாயின்ட்மென்ட் வேண்டும் அப்படின்னு கேக்குறாங்க ஹிந்தியில இது எப்படி கேட்பாங்க பாக்கலாம் ஆப்கோ கிஸ் விஷயமே டாக்டர் கா அப்பாயின்மெண்ட் செய்யே ஆப்கோ கிஸ் விஷயமே டாக்டர் கா அப்பாயின்மெண்ட் செய்யே அப்கோனா உங்களுக்கு கிஸ் விஷயமே அப்படின்னா எந்த விஷயமாக எந்த விஷயமா அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த கிஸ் விஷயமே விஷயம் அப்படிங்கிறது நம்ம தமிழ்ல யூஸ் பண்ற மாதிரியே ஹிந்திலையும் விஷய விஷய அப்போ கிஸ் விஷயமே அப்படின்னா எந்த விஷயமாக டாக்டர் கா அப்பாயின்மெண்ட் சகியே டாக்டருடைய அப்பாயின்மெண்ட் வேண்டும் டாக்டர் கா அப்பாயின்மெண்ட் சகியே டாக்டருடைய அப்பாயின்மெண்ட் வேண்டும் பேஷண்ட் அதுக்கு ரிப்ளை பண்றாரு எனக்கு ரெகுலர் செக்அப் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு எனக்கு ரெகுலர் செக்அப் பண்ணணும் இந்த ரெகுலர் செக்அப் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் நம்ம தமிழ்ல கூட அதுக்கு ஒரு ஈக்குவலண்டான வேர்ட் யூஸ் பண்ணாம ரெகுலர் செக்அப் அப்படின்றதையே தான் யூஸ் பண்றோம் அதே மாதிரி தான் ஹிந்திலையும் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் இங்கிலீஷ்லயே யூஸ் பண்ணிப்பாங்க ஸோ இந்த சென்டென்ஸ் ஹிந்தில எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாம் முஜே ரெகுலர் செக்அப் கர்னாஹே முஜே ரெகுலர் செக்அப் முஜேனா எனக்கு ரெகுலர் செக்அப் நெக்ஸ்ட் ஒன் உங்களுக்கு எந்த நாள் அப்பாயிண்ட்மெண்ட் வேணும் எந்த நாள் அதாவது எந்த டேட்டோ இல்ல டேவோ எதுன்னு சொன்னீங்கன்னா அப்பாயின்மெண்ட் தரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆப்கோ கான்சா தின் அப்பாயிண்ட்மெண்ட் செய்யசா தின் அப்பாயிண்ட்மெண்ட் செய்ய ஆப்கோன்னா உங்களுக்கு கான்சாதீன்னா எந்த நாள் அப்பாயின்மெண்ட் வேணும்னு சொல்றது தான் அப்பாயின்மெண்ட் சஹி இந்த இடத்துல நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது கான்சாதென் அப்படிங்கிறது எந்த நாள்னு கேட்குறோம் அதுக்கு patient கேட்கறாரு டாக்டர் எப்போ ஃப்ரீயா இருப்பாரு டாக்டர் எப்போ ஃப்ரீயா இருப்பாரு அப்படின்னு கேட்கறாரு ஹிந்தில டாக்டர் கப் ஃப்ரீ ஹெ டாக்டர் கப் ஃப்ரீ ஹெ இந்த ஃப்ரீங்கிறதுக்கு காலிங்கிற வார்த்தை இருக்கு பட் அவ்வளவா யாரும் யூஸ் பண்றது கிடையாது ஃப்ரீ அப்படினே நம்ம சொல்லலாம் சோ நீங்க டாக்டர் கப் காலி ஹே கேட்கலாம் அப்படி இல்லனா டாக்டர் கப் ஃப்ரீ ஹே அப்படின்னு கேட்டுக்கலாம் அந்த நர்ஸ் அதுக்கு ரிப்ளை பண்றாங்க மூணாம் தேதி ஃப்ரீயா இருப்பாரு மூணாம் தேதி ஃப்ரீயா இருப்பாரு அப்போ ஹிந்தில தீன் தாரிக் ஃப்ரீ ரஹேங்கே இதுல டாக்டர் அப்படிங்கறத சேர்த்துக்கிறோம் டாக்டர் மூணாம் தேதி ஃப்ரீயா இருப்பாரு அப்படின்னு சொல்லணும்னா டாக்டர் தீன் தாரிக் ஃப்ரீ ரஹேங்கே மூணாம் தேதி அப்படின்னு சொல்றதுக்கான ஹிந்தி வார்த்தை தீன் தாரிக் நம்ம தேதின்னு சொல்றோம் இல்லையா அதுக்கான ஹிந்தி வார்த்தை தாரிக் டே அப்படின்னு சொல்லணும்னா தின் இதே தேதின்னு சொல்லும் போது தாரிக் அப்படிங்கிற வார்த்தை வரும் ரெண்டாம் தேதி மூணாம் தேதி உங்களுக்கு நம்பர்ஸ் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அது என்ன நம்பரோ அத சொல்லிட்டு தாரிக் போட்டுக்கிட்டீங்கன்னா அத்தனாம் தேதினு சொல்றதா அர்த்தம் இந்த இடத்துல நம்ம மூணாம் தேதி சொல்றோம் அதனால தீன் தாரிக் அடுத்து என்னது ஃப்ரீயா இருப்பாருன்னு சொல்லும் போது ஃப்ரீ ரஹேங்கே அப்படின்னு சொல்லணும் ஃப்ரீ ரஹேங்கே இது ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ் ரஹ் கூட ஏங்கே அப்படிங்கிற வார்த்தையை சேர்க்கணும் அப்படின்னு நம்ம முன்னாடி வீடியோஸ்ல படிச்சிருந்திருக்கோம் உடனே அந்த பேஷண்ட் சொல்றாரு சரி ஓகே மூணாம் தேதி எத்தனை மணிக்கு வரணும் அப்படின்னு கேக்குறாரு சோ மூணாம் தேதி எத்தனை மணிக்கு வரணும் அப்படிங்கிற கேள்வியை ஹிந்தில எப்படி கேட்கலான்னு பார்க்கலாம் அச்சா டீகே கித்னே பஜே ஆனாஹே கித்தனே பஜே ஆனாஹ சரி ஓகே அப்படின்னு நம்ம இல்லையா அது ஓகேதான் பேச்சு வழக்குல அச்சா டீகே அப்படின்னு சொல்றது அச்சா டீகே அப்படின்னா சரி நல்லது ஓகே அப்படின்னு சொல்றதுதான் அச்சா டீகே கித்னே பஜே ஆனாஹே எத்தனை மணிக்கு வரணும் கித்தனே பஜேனா எத்தனை மணி ஆனா ஆனாஹேனா வரணும் கித்தனே பஜே ஹே எத்தனை மணிக்கு வரணும் நர்ஸ் சொல்றாங்க இல்லை ரிசப்ஷனிஸ்ட்டோ அவங்க சொல்றாங்க நாலு மணிக்கு வர முடியுமா அப்படின்னு ஹே இந்த இடத்துல கியா அப்படிங்கிறது இது ஒரு கேள்வி வாக்கியம் அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்காக ஃபர்ஸ்ட் சேர்த்துருக்கோம் அது இல்லாமையும் உங்களால் சொல்ல முடியும் ஆப் அப்படின்னா நீங்க சார் பஜே அப்படின்னா நாலு மணிக்கு ஆசக்தே

இதுல நம்ம பேஷண்டோட பெயர் ரவி இவர் ஒரு ஆண் இல்லையா அதனால ஆவுங்கா அப்படின்னு சொல்லியிருக்கோம் இதே ஒரு பொண்ணா இருந்தாங்க அப்படின்னா மே சார் பஜே ஆவுங்கி அப்படின்னு சொல்லி இருந்திருக்கணும் கே மே சார் பஜே ஆவுங்கி அப்படின்னு சொல்லி இருந்திருக்கணும் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நர்ஸ் சொல்கிறாங்க உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் ஆகிருச்சு அப்படின்னு ஸோ ஹிந்தியில் ஆப்கி அப்பாயிண்ட்மெண்ட் ஃபிக்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஆப்கி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் ஓகே அப்படின்னா உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் ஆகிருச்சு அப்படின்னு அர்த்தம் ஸோ அந்த பேஷண்ட் நன்றி சொல்லிட்டு வெளியே வராரு தேங்க்யூ சொல்லிட்டு வெளியே வராரு அதை மேபி நீங்கள் தேங்க்யூனே சொல்லிக்கலாம் இல்லை தன்யவாதன்னு சொல்லிக்கலாம் அடுத்து அந்த டாக்டரும் அந்த பேஷண்ட்டும் அப்பாயின்மெண்ட் டேட் அனுப்பி பேசிக்கிற கான்வர்சேஷன்ஸ் பார்க்கலாம் ஜென்ரலி டாக்டர் வந்து உள்ள பேஷண்ட் வரும்போது உள்ள வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ அந்த ஆயே பேட்டியே அந்த ஆயே அப்படின்னா உள்ள வாங்க பேட்டியனா உட்காருங்க இன்னும் பாக்குறதெல்லாம் ஒரு காமனா ஒரு டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்கும் நடக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன் தான் ஃபர்ஸ்ட் என்ன கேட்பாங்க ஒரு டாக்டர் என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருக்கு அப்படின்னு கேட்பாங்க ஸோ இதுக்கு ஹிந்தியில ஆப்கோ கியா தக்லீஃப் ஹே ஆப்கோ கியா தக்லீஃப் ஹே அப்கோனா உங்களுக்கு கியா தக்லீஃப் ஹே அப்படினா என்ன பிரச்சனை என்ன ப்ராப்ளம் அப்படினு கேக்குறோம் சோ கியான்றது என்னன்னு உங்களுக்கு தெரியும் தக்லீஃப்ங்கற வார்த்தை புதுசா இருக்கலாம் தக்லீஃப்னா பிரச்சனை பேஷண்ட் சொல்றாரு எனக்கு ரெண்டு நாளா காய்ச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டூ டேஸா காய்ச்சலா இருக்கு முஜே தோ தின் சே போத் புகார் ஹே முஜே தோ தின்சே புகார் ஹே முஜேனா எனக்கு தோ தோ தின்சேனா இரண்டு நாட்களாக அப்படின்னு சொல்றது தின் அப்படின்னா தெரியும் இரண்டு நாள் தோ தின்சே சொல்றோம்னா ரெண்டு நாளா அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுதான் பகோத் புகார் ஹே அப்படின்னா ரொம்ப காய்ச்சலா இருக்கு புகார் ஹேனா காய்ச்சலா இருக்கு பகோத் புகார் ஹேனா ரொம்ப காய்ச்சலா இருக்கு அடிஷனலா ஒண்ணு சொல்றாரு மற்றும் வலியும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ காய்ச்சல் இருக்கு அண்ட் வயிறு வலியும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்போ ஹிந்தியில அந்த மற்றும் சொல்றதுக்கான வார்த்தை ஹே வயிறு வயிற்றுல அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதனால பேட்டுமே பி தர்தீஹ அப்படின்னா வலியும் இருக்கு காய்ச்சலும் இருக்கு வயிற்றுல வலியும் இருக்கு அப்படின்னு சொல்றோம் இப்போ டாக்டர் சொல்றாரு நான் த்ரீ டேஸ்க்கு மருந்து கொடுக்குறேன் அப்படின்னு நான் த்ரீ டேஸ்க்கு ஒரு மூணு நாட்களுக்கு மருந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு ஹிந்தில மே தீன் தினோ தவா தேதாகும் மே தீன் தினோ தவா தேதாகும் நான் அப்படின்னா மே மூணு நாளுக்கு அப்படின்னு சொல்லும்போது போது தீன் தினோ கே லியே மூன்று நாட்களுக்குன்னு சொல்லணும்னா தீன் தினோ கே லியே மருந்துக்கான வார்த்தை தவா தவா தவான்னு சொல்லுவாங்க தவாயின் சொல்லலாம் தவா தவாஹூ அப்படின்னா அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல ஒரு டாக்டர் அந்த டாக்டர் வந்து ஒரு மேல் டாக்டர் ஓகே ஒரு ஆணா இருக்காரு அதனாலதான் நம்ம தேத்தாகு அப்படின்னு சொல்றாரு இதே ஃபீமேல் டாக்டரா இருக்காங்க அப்படின்னா தேத்திஹூ அப்படின்னு சொல்லுவாங்க மே தீன் கேலியே தவா அப்படின்னு இருந்திருக்கும் டாக்டர் மருந்து சொல்லிட்டு அப்புறம் கூடவே சேர்த்து சொல்றாரு காலை மதியம் இரவு சாப்பிட்ட பிறகு இந்த மருந்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஹிந்தில சுப தோபர் ராத் காணே கே பாத் தவா லேனிஹ சுப அப்படின்னா காலையில தோபர்னா மத்தியானம் ராத் அப்படின்னா ராத்திரி சோ இந்த மூணு வேலையும் தான் மோஸ்ட்லி மருந்து எடுத்துக்க சொல்லுவாங்க சுபா தோபகர் ராத் அதுவும் முக்கியமா சாப்பிட்ட பிறகு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு கானே கே பாத் கானே கே பாத் அப்படின்னா சாப்பிட்டதுக்கு அப்புறமா தவா லேனி ஹே அப்படின்னா டேப்லெட் எடுக்கணும் அர்த்தம் இந்த இடத்துல லே வார்த்தையோட அர்த்தம் எடுப்பது இந்த இடத்துல டேப்லெட் சாப்பிடுங்க அப்படின்னு எல்லாம் எதுவும் சொல்லாம டேப்லெட் எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனாலதான் தவா ஹே அப்படின்னு சொல்றோம் டாக்டர் என்ன சொல்றாருன்னா ஒரு வேலை த்ரீ டேஸ்க்கு அப்புறமும் மூணு நாளைக்கு அப்புறமும் சரி ஆகலைன்னா நீங்க திரும்ப வரணும் அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை மூணு நாளைக்கு பிறகும் சரியாகலன்னா நீங்க மறுபடியும் வரணும் அப்படிங்கறத ஹிந்தில எப்படி சொல்லாம் பாருங்க ஆப்கோ ஃபிர்சே ஆனா படைகா ஒன்னொன்னா பொறுமையா பாக்கலாம் அகர் அப்படின்னா ஒரு வேலை நம்ம சொல்றோம் இல்லையா ஒரு வேலை அப்படின்னு அதுதான் இந்த அகர் மூணு நாளைக்கு பிறகுன்னு சொல்றதுக்கு தீன் தினோ கே பாத் அப்படின்னு சொல்லணும் மூணு நாள்னா தீன் தினோ அதற்கு பிறகுன்னு சொல்றதுக்கு கே பாத் அப்ப ரெண்டையும் சேர்த்துறணும் தீன் தினோ கே பாத் மூணு நாளைக்கு அப்புறம் அந்த சென்டென்ஸ்ல மூணு நாளைக்கு பிறகும் கூட உங்களுக்கு இன்னும் காய்ச்சல் இருந்துச்சுன்னா நீங்க இன்னும் சரி ஆகலனா அந்த மூணு நாளைக்கு பிறகும் கூட அப்படின்ற ஒரு வார்த்தைக்காக ஹிந்தில பி அப்படின்னு ஒரு வார்த்தைய சேர்த்திருக்கோம் கே பி அப்படின்னா த்ரீ டேஸ்க்கு அப்புறம் கூட அப்படின்னு சொல்றது அடுத்தது உங்களுக்கு சரி ஆகலன்னா தான் ஆப்கோ டீக்னா உங்களுக்கு டீக்னா சரி நஹி ஹுவா அப்படின்னா ஆகவில்லைன்னு அர்த்தம் சோ ஆப்கோ டீக் நஹி ஹுவா உங்களுக்கு சரி ஆகவில்லை ஆகலன்னா அப்படின்னு சொல்றதுக்கு இந்த தோங்கிற வார்த்தையை சேர்த்துக்கணும் ஆப்கோ டீக் நஹி ஹுவா தோ ஆப்கோ பிர்சே ஆனா படைகா நீங்க மறுபடியும் வந்தாகணும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா திரும்பவும் இத சிலர் பிர்சேன்னு சொல்லுவாங்க சிலர் பிர்சேன்னு சொல்லுவாங்க அஹ் அப்படின்ற வார்த்தையோட அர்த்தம் மறுபடியும்னு அர்த்தம் ஆனா படேகா அப்படின்னா வந்தாக வேண்டும்னு சொல்றது ஆனா படேகா இந்த சென்டென்ஸ் கொஞ்சம் பெரிய சென்டென்ஸ் ஒரு ஒரு வார்த்தையுடைய அர்த்தமும் தனித்தனியா சொல்லியிருக்கேன் இன்னொரு முறை ஃபுல்லா சொல்றேன் அகர் தீன் தினோகே பாத் பி ஆப்கோ டீக் நை ஹுவா தோ ஆப்கோ ஃபிர் சே ஆனா படேகா ஸோ அவ்வளோதாங்க இந்த கான்வர்சேஷன் மூலமா உங்க எல்லாருக்குமே அதாவது நீங்க ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு இருந்தாலும் சரி இல்லை டாக்டர் நர்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு இந்த கான்வர்சேஷன் மூலமா ஒரு ஐடியா கிடச்சிருந்துருக்கும் இதெல்லாம் ரொம்ப காமனான சென்டென்சஸ் தான் நான் பிக் பண்ணி உங்களுக்கு கான்வர்சேஷனா கொடுத்துருக்கேன் இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் டீப்பான கான்வர்சேஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க இது ரிலேட்டடாவே பார்ட் டூ வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ் கூட நர்ஸ் கூட எல்லாம் ஷேர் பண்ணுங்க அவங்களும் ஹிந்தி பேஷண்ட்ஸை வந்து ஹேண்டில் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரலாம் அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க you ஸோ மச் so for watching